ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு குழந்தை பிறந்ததுனா அந்த குழந்தைக்கு ஏதாச்சும் ஒரு தேவை அப்படின்னா வந்து அழுது போராடி தான் வந்து அந்த தேவையை பூர்த்தி செஞ்சுக்குது. அதே மாதிரி தான் அங்கிருந்து வந்து தான் நம்ம தமிழ்நாட்டில் வந்து ரீசெண்டாக பார்த்தோம்னா எதுக்கு எடுத்தாலும் போராட்டம்னு போயிட்டுருக்கு. அவங்களுக்கு என்ன தேவையோ அதை வந்து போராடியாச்சும் அதை வந்து வாங்கணும் அப்படின்ற மாதிரி போராட்டத்தை ஒரு வெப்பனாக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ பல்வேறு அமைப்புகள் பல்வேறு போராட்டங்கள் பின்னாடி அவங்களுக்கு தேவையான எல்லாமே வந்து கிடைச்சது வாங்கினாங்க அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இப்போ ரீசெண்டாக வந்து இந்த டீச்சர்ஸ் ஜாக்டோ ஜியோ அப்படின்ற ஒரு அமைப்பு வந்து டீச்சர்ஸ் கவர்மெண்ட் டீச்சர்ஸ் எல்லாருமே வச்சுட்டு கவர்மெண்ட் எதிர்த்து வந்து போராடிட்டு இருக்காங்க. இது வந்து நாலாவது நாளாக வந்து கண்டினியூவாக போயிட்டு இருக்கு. ஏகப்பட்ட பேர் வந்து அதுக்கு அப்போஸ் பண்ணாலும் நிறைய பேர் வந்து அங்கங்கே ஆயிரக்கணக்கான பேர் வந்து சேர்ந்துட்டு இருக்காங்க. ஸோ அதை பற்றின ஒரு முழு விவரங்கள் தான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ஜாக்டோ ஜியோ அமைப்பு அப்படின்னா என்ன, டீச்சர்ஸ் எல்லாம் எதுக்காக போராடுறாங்க, அவங்களுக்கு என்ன கிடைக்கல, கவர்மெண்ட் என்ன கொடுக்க மாட்டேங்குது, என்ன கொடுத்துருக்கு, ஸோ இதில் வந்து பாதிக்கப்படுறவங்க யார் அப்படின்ற பற்றி தான் ஃபுல் டீட்டெயிலாக வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் அனதர் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நான் இதில் வந்து எது சரி எது தப்பு, இவங்களை சப்போர்ட் பண்ண அவங்களை சப்போர்ட் பண்ணுறதுனால எதுவும் பேச வரல, பொதுவான விஷயத்த சொல்ல வரேன். எனக்கு தெரிஞ்ச கருத்தை எனக்கு சரின்னு பறதை நான் சொல்ல வரேன். இதில் உங்களுக்கும் ஏதாச்சும் கருத்துக்கள் தெரிஞ்சது இல்லை சரி அப்படின்னு பட்டுச்சுன்னா அதையும் நீங்கள் வந்து ஷேர் பண்ணலாம் என்னோட, கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம். ஸோ இப்போ முதல்ல வந்து இந்த ஜாக்டோ ஜியோ அமைப்பு அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டீச்சர்ஸுக்கான ஒரு யூனியன் மாதிரி தான். அவங்களுக்கு என்ன தேவை வேணுமோ அது வந்து அந்த சர்டன் யூனியன் மாதிரி வந்து பேசி அவங்க வாங்கிப்பாங்க கவர்மெண்ட் கிட்டே. அதுதான் அந்த ஜாக்டோ ஜியோ அமைப்பு. இந்த ஜாக்டோ ஜியோ அமைப்பு அப்படின்றத வந்து அவங்க வந்து முதல்ல எதுக்காக அவங்களுடைய 9 கோரிக்கைகளை வச்சு இப்போ போராடிட்டு இருக்காங்க. இது வந்து பல வருஷங்களாகவே போராடிட்டு இருந்தாங்க. மெயினான விஷயம் என்ன அப்படின்னா, பழைய பென்ஷன் திட்டத்தை வந்து அமல்படுத்தணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. முதல் விஷயம், மெயினான ஒரு விஷயம், பழைய பென்ஷன் திட்டம். அதாவது என்ன அப்படின்னா, 2003 அப்புறம் ஜாயின் பண்ண எந்த ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃப் எல்லாருக்குமே வந்து இது கிடையாது, பென்ஷன் அப்படின்ற ஒரு ஸ்கீம் கிடையாது அப்படின்ற மாதிரி கவர்மெண்ட் வந்து இந்த திட்டத்தை கொண்டு வந்தாங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா, ஜப்பானில் ரீசெண்டாக வந்து என்ன அப்படின்னா, கவர்மெண்ட் ஜாப் இருக்கிறவங்களுக்கு வந்து பென்ஷன் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஃபேமிலியில் 2 பேர் இருக்காங்க, 2 பேருமே கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்காங்க, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு. அவங்க ஒரு சர்டன் ஸ்டேஜுக்கு வந்தோடனே ரிட்டையர் ஆகிறாங்க. அதுக்கு முன்னாடி வந்து அவங்க பையன் வளர்ந்து வரான், அவங்க பையன் என்ன பண்ணுறாங்க, கவர்மெண்ட் ஜாப்புக்கு போகிறான், அவனுக்கும் வந்து கவர்மெண்ட் சேலரி கொடுக்குறாங்க. ஸோ ரிட்டையர் ஆனோடனே 60 வருஷம் தான் அதுக்கு ஜப்பான் வந்து ரிட்டையர்மெண்ட் அப்படின்ற ஒரு ஏஜ். அந்த 60 வருஷம் வரையும் வந்து அவங்க நார்மலாக கவர்மெண்ட் சேலரி வாங்குறாங்க, அதுக்கப்புறம் வந்து கவர்மெண்ட் பென்ஷன் வாங்குறாங்க. ஸோ ரிட்டைர்மெண்ட் ஆனோடனே அவங்க 2 பேருக்குமே வந்து அப்பா அம்மா 2 பேருக்குமே என்ன பண்ணலாம், அந்த கவர்மெண்ட் வந்து பென்ஷன் கொடுக்குது. அதே மாதிரி அவங்க பையனுக்கும் கவர்மெண்ட் சேலரி கொடுக்குது. இந்த மாதிரி கவர்மெண்ட் வந்து அவங்க 3 பேருக்குமே வந்து காசு கொடுத்துட்டு தான் இருக்கு, அவங்க வேலை செய்கிறாங்களோ இல்லையோ அப்படின்றது வந்து அப்பாற்பட்ட விஷயம். இப்போ அந்த மாதிரி கொடுத்துட்டு இருக்கும்போது சராசரியாக ஜப்பானில் வந்து அவங்களுடைய வாழ்வாதார வாழ்க்கையோட அந்த லென்த் லைஃப் ஸ்பேன் அப்படின்றது பார்த்தா 80-90 வயசு வரைக்கும் ஜப்பானில் இருக்கவங்க மேக்ஸிமம் வாழ்கிறாங்க, ஆவரேஜாக சொல்ல வர. இப்போ அந்த மாதிரி 90 வயசு வரை வாழும்போது 60 வருஷம் வந்து அவங்க வேலை செஞ்சுட்டு காசு வாங்குது, 30 வருஷம் வந்து அவங்க வேலை செய்யாமலே அவங்களுக்கு காசு கொடுத்துட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி கொடுக்க கொடுக்க என்னாச்சுன்னா, அவங்களுடைய பொருளாதாரம் வந்து பயங்கரமாக வீழ்ச்சி அடைஞ்சது. ஒரு காலகட்டத்தில் வந்து இந்த மாதிரி கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கு பென்ஷன் கொடுத்தே வந்து அவங்களுடைய மொத்த நிதியும் வந்து கேன்சல், அதாவது லாஸில் போச்சு. அதனால் அதுலேருந்து மீண்டு வரத்தையும் அவங்களுக்கு பல வருஷங்கள் ஆச்சு. ஏன் அப்படின்னா, அவங்களுக்கு பென்ஷன் கொடுக்கறதுனாலயோ இல்லை கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கு சேலரி கொடுக்கறதுனாலயோ வந்து அவங்களுக்கு எந்த விதமான லாபமும் இல்லை. ஏன்னா கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் வந்து மக்களுக்காக ஒர்க் பண்ணுறாங்க, மக்களுக்காக ஒர்க் பண்ணும்போது அதில் கவர்மெண்ட்டுக்கு வந்து எந்த ஒரு ப்ராஃபிட்டும் கிடையாது. அந்த நேரத்தில் என்ன ஆகுது அப்படின்னா, கவர்மெண்ட் வந்து நம்மகிட்டேருந்து வாங்குற அந்த வரி பணத்தை எல்லாத்தையுமே தான் அவங்களுக்கு சேலரியை தராங்க. இந்த மாதிரி அவங்க வேலை செய்யாமலே அந்த அடுத்த 30 வருஷத்துக்கு வந்து அவங்களுக்கு சேலரி கொடுத்துட்டே இருந்தோம்னா, நம்மளுடைய பணம், அதாவது கவர்மெண்டுடைய நிதி மொத்தமே வந்து இல்லாமல் போயிடுது அப்படின்ற ஒரு ரீசனுக்காக தான் வந்து முன்னாடியே முன்னெச்சரிக்கை என்ன பண்ணாங்கன்னா, 2003 அப்புறம் வந்து யார் யாரெல்லாம் வந்து ஜாயின் பண்ணுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் பென்ஷன் ஸ்கீம் கிடையாது அப்படின்ற ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து தமிழக அரசு கொடுத்தது. இது வந்து 2017 வந்து எடுத்துகிட்டு வந்தாங்க இந்த சட்டத்தை. 2017 போராடிட்டே இருந்தாங்க. இதுக்கு முன்னாடி ஒரு முறை என்ன ஆச்சு அப்படின்னா, இதே மாதிரி ஜெயலலிதா இருந்த அந்த பீரியடில் என்ன பண்ணாங்கன்னா, ஒரு முறை ஸ்ட்ரைக் பண்ணாங்க. ஸ்ட்ரைக் பண்ணோன்னே என்ன பண்ணோன்னா, பல்வேறு ரீசன், எங்களுக்கு வந்து அது வேணும் இது வேணும் அப்படின்ட்டு வந்து இந்த கவர்மெண்ட் டீச்சர்ஸ் எல்லாமே ஸ்ட்ரைக் பண்ணாங்க. அவங்க வந்து ரிட்டர்ன் ஸ்கூலுக்கு போங்க, நீங்கள் வந்து கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னாலும் கேட்கல. அந்த டைமில் என்ன பண்ணாங்கன்னா, தற்காலிக பணியாளர்கள், தற்காலிக டீச்சர்ஸ் அப்படின்ற மாதிரி வந்து உள்ளே எடுத்துகிட்டு வந்தாங்க. அவங்க வந்து பெர் மந்த்துக்கு வந்து 4000 தரேன் அப்படின்ற மாதிரி எடுத்துகிட்டு வந்தாங்க. இப்போ அவங்களும் என்ன பண்ணாங்கன்னா, இப்போ சரி தற்காலிகமாக டெம்பரரியாக வந்து ஜாயின் பண்ணாங்கல்ல அப்படின்னு என்ன பண்ணாங்கன்னா, அவங்களையும் வந்து சரி பர்மனெண்ட் பண்ணிடலாம் கவர்மெண்ட்லேயே அப்படின்ட்டு என்ன பண்ணாங்கன்னா, பர்மனெண்ட் டீச்சர்ஸாக மாற்றிட்டாங்க. ஸோ அந்த பர்மனெண்ட் டீச்சர்ஸும் இப்போ ஒட்டு மொத்தமாக சேர்த்து என்ன பண்ணுறாங்கன்னா, எங்களுக்கு அது வேணும் இது வேணும் அப்படின்ற வந்து ஸ்ட்ரைக் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது ஒரு அமைப்பு. இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஜென்ரலாக இவங்க எது இதெல்லாம் கேட்குறாங்க அப்படின்னா, 9 அம்ச கோரிக்கைகள் வச்சுருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, பழைய பென்ஷன் ஸ்கீம் வேணும், புதுசாக இருக்கிற மாதிரி வேண்டாம். அதுக்கப்புறம் வந்து இந்த தொடக்கப்பள்ளிகள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, தொடக்கப்பள்ளிகள்லாம் இந்த 8th ஸ்டாண்டர்ட் வரையும் இருக்கும் ஸ்கூல்ஸ், அது எல்லாத்தையுமே என்ன பண்ணுறாங்கன்னா, க்ளோஸ் பண்ணிவிட்டு மொத்தமே ஹையர் செகண்டரியோட லிங்க் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஹையர் செகண்டரியோட லிங்க் பண்ணுறோம் அப்படின்னா, அந்த 1st ஸ்டாண்டர்ட் to 12th வரையும் ஸ்கூல்ஸே இருக்கலாம், இதெல்லாம் வேண்டாம் தமிழ்நாட்டில் அப்படின்ற மாதிரி வந்து பல ஸ்கூல்ஸ், ஏன்னா ஸ்கூலோட ஸ்ட்ரென்த்து கம்மியாக இருக்கிறதுனால நிறைய ஸ்கூல்ஸை வந்து க்ளோஸ் பண்ணக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் வந்து அடிக்கடி வந்து ஆல்டர்னேட் பண்ணுவாங்க.
அதாவது இந்த ஒரு 5 வருஷத்துலேயோ 4 வருஷத்துல இந்த ஸ்கூலில் இருந்தீங்கன்னா வேற ஒரு ஊரில் வேற ஒரு ஸ்கூலுக்கு மாற்றாங்க. ஸோ இந்த மாதிரி ஆல்டர்னேட்டாக மாறிட்டே இருக்கிறதுனால என்ன ஆகுதுனா, ஒரு சில பேர் என்ன பண்ணுறாங்க, அங்கன்வாடி ஸ்கூல்ஸ் அப்படின்னாங்க. அங்கன்வாடி அப்படின்னா பால்வாடி ஸ்கூல்ஸ், சின்ன பசங்க பால்வாடி ஸ்கூல்லாம் இருக்கும் பார்த்திங்களா, அதில் வந்து இந்த டீச்சர்ஸ் எல்லாம் தொடக்கப்பள்ளியில் இருக்கிறவங்களாம் வந்து அதில் மாற்றுறாங்க. அப்படி மாற்றதுனால என்ன ஆகுதுனா, இவங்க வந்து இந்த கெப்பாசிட்டிக்காக தான் இவங்க ப்ரிப்பேர் ஆகிருக்காங்க, ஆனால் அவங்கள வந்து அந்த மாதிரி மாற்றினா அவங்களுக்கான சேலரி டிஃப்ரென்ஸ் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் இந்த பிளஸ் ஒன்லாம் இப்போ பப்ளிக் வந்துச்சு. ஸோ பிளஸ் ஒன் அண்ட் பிளஸ் டூ எடுக்கிற அந்த டீச்சர் ஸ்டாஃப் வந்து கம்பல்சரியாக வந்து அந்த மாஸ்டர் டிகிரி பண்ணியிருக்கணும். மாஸ்டர் டிகிரி அப்படின்னா இந்த எம்ஹெச்டி, எம்ஃபில், எம்எஸ்சி அந்த மாதிரி பண்ணியிருந்தால் மட்டும்தான் அவங்களுக்கு வந்து கிளாஸஸ் எடுக்க அலோட் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க குவாலிஃபிகேஷனாக. ஓகே, அதே மாதிரி வந்து கீழே 10th பப்ளிக் அப்படின்றவங்க ஒரே பப்ளிக் கட்டாக அட்டன் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து பேச்சுலர் டிகிரி இருந்தால் போதும், பிஎட்டு அந்த மாதிரி இருந்தாலே போதும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ அவங்களுக்கு இதுக்குள்ள என்ன பிரச்சனைனா, அந்த ஒரே ஒரு பேச்சுலர் டிகிரி பண்ணவங்களுக்கும் அந்த மாஸ்டர் டிகிரி பண்ணவங்களுக்கும் சேலரி பார்த்தோம்னா ஒரே ஈக்குவலாக தான் இருக்குது. எந்த மாஸ்டர் டிகிரி பண்ணவங்களுக்கு எந்த விதமான பெரிய சேலரியும் கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கிறதுனால அதுக்கும் சேர்த்து தான் இப்போ போராடிட்டு இருக்காங்க. ஸோ அதே மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த 3500 ஸ்கூல்ஸ் மூணு அங்கே இருக்கிற டீச்சர்ஸ் என்ன ஆவாங்க, அங்கன்வாடி ஸ்கூலுக்கு ஏன் மாற்றுறாங்க, அதே மாதிரி சேலரியில் ஏன் டிஃப்ரென்ஸ் இல்லை, நாங்கள் என்ன வந்து மாஸ்டரேட் பண்ணிட்டு வந்தாலும் அப்படின்ற மாதிரி வந்து நிறைய கோரிக்கைகளை அவங்களுக்கு வந்து அரசாங்கத்துக்கு முன்னாடி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அதாவது 9 கோரிக்கைகளை முக்கியமாக இந்த ஜாக்டோ ஜியோ அமைப்பு அப்படின்ற ஒரு அமைப்பு மூலமாக எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து அவங்க ஸ்ட்ரைக் பண்ணுறதுக்குரிய முக்கிய காரணங்கள். இப்போ இதில் இன்னொரு விஷயம் பார்த்தோம் அப்படின்னா, ரீசெண்டாக என்ன பண்ணாங்க அப்படின்னா, மதுரை பிரான்ச்சில் என்ன பண்ணாங்க, இந்த மாதிரி ஒரு பையன் என்ன பண்ணாங்கன்னா, எனக்கு இந்த மாதிரிலாம் ஸ்கூல்ஸ் எல்லாம் லாஸ் ஆகுது, அதாவது கிளாஸஸ் எல்லாம் கட் ஆகுது, இவங்கெல்லாம் ஸ்ட்ரைக் பண்ணுறதுனால அப்படின்ட்டு ஒரு கேஸ் போட்டாங்க. கேஸ் போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணோம்னா, இவங்க வந்து ஸ்ட்ரைக் நோட்டீஸ் வந்து தரல சுப்ரீம் கோர்ட், அதாவது அந்த ஹைகோர்ட்டுக்கு வந்து இவங்க வந்து கேஸ் நோட்டீஸ் தரல. அதனால என்ன பண்ணாங்கன்னா, சரி இவங்க வந்து டீச்சர்ஸை கேட்டாங்க, டீச்சர்ஸை கேட்டு சரி கவர்மெண்ட் இதெல்லாம் வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்கு அப்படின்ற சொல்கிறாங்க. இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, கவர்மெண்ட் வந்து அந்த 2003 அதுக்கப்புறம் ஜாயின் பண்ண எல்லா டீச்சர்ஸ்க்கும் வந்து ஒரு சர்டன் அமௌண்ட்டை அந்த ப்ரைவேட்டில் வேலை செய்யணும் பிஎஃப் அமௌண்ட் அப்படின்னு பிடிப்பாங்க, அந்த மாதிரி பிஎஃப் அமௌண்ட் மாதிரி வந்து ஒரு செட்டில்மெண்ட்டாக தரோம் உங்களுக்கு, அதான் நீங்கள் ரிட்டையர் ஆக போகும்போது வந்து ஒரு சர்டன் அமௌண்ட்டாக தரோம் அப்படின்ட்டு என்ன பண்ணாங்கன்னா, அவங்களுடைய சேலரியில் ஒரு சர்டன் அமௌண்ட் வந்து பிடிச்சிக்கினாங்க. அதோட சேர்த்து கவர்மெண்ட் கொஞ்சம் ஆட் பண்ணிட்டு அவங்க ஒரு செட்டில்மெண்ட் தரோம் அப்படின்ற மாதிரி வாங்கினாங்க. ஆனால் இப்போது இந்த ரீசெண்ட் இயர்ஸில் வந்து ரிட்டையர் ஆனவங்க எங்களுக்கு செட்டில்மெண்ட் வேணும் அப்படின்னு கேட்டால், உங்களுக்கு பிடிச்சதுக்கான எந்த ஒரு ஆதாரமும் கவர்மெண்ட் கிட்ட இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதாவது டீச்சர்ஸோட காசு வந்து மந்த்லி இவ்வளோ நாங்கள் சேலரியிலேருந்து பிடிக்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த காசு வந்து கவர்மெண்டில் கணக்கே ஏறலை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதே மாதிரி என்ன பண்ணாங்கன்னா, இப்போ வந்து சேலரி கமிஷன், அதாவது சம்பள கமிஷன் வந்து இது பண்ணுவாங்க இல்லைங்களா, ஒவ்வொரு வருஷமும் இது பண்ணுவாங்க, அந்த மாதிரி மாற்றத்தில் வந்து அவங்களுக்கு வந்து ரொம்பவே கம்மியான சேலரி தான் வந்து ரெனியூ பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ப்ளஸ் அதே மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த செட்டில்மெண்ட் அமௌண்ட் வந்து எங்கள் கவர்மெண்ட்டுக்கிட்ட எந்த விதமான ஒரு ரிப்போர்ட்டும் இல்லை, சாட்சியும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா, நாங்கள் வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு எங்கள் சேலரி எல்லாம் வந்து நீங்கள் பிடிச்சோம், அதுக்கான எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்கிறீங்களா அப்படின்ட்டு தான் கவர்மெண்ட் அகைன்ஸ்டாக கேட்டிருக்காங்க. அதே மாதிரி வந்து அவங்களுக்கு வந்து அந்த அரியர் அமௌண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது சேலரி வந்து கொஞ்ச நாள் வந்து அப்படியே பிடிச்சிருப்பாங்க ஹைக்கு தராமல், அந்த அரியர் அமௌண்ட் அதெல்லாம் தரல. கிட்டத்தட்ட இந்த ஒரு ஒருத்தருக்கு வந்து சொல்லப்போனால் நம்ம எல்லாருக்குமே தெரியும், இந்த ஆசிரியர்கள் எல்லாமே வந்து கிட்டத்தட்ட 70,000-60,000 வரையும் சேலரி வாங்குவாங்க. அப்படி வாங்குற அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு அரியர் அமௌண்ட் அப்படின்னா இந்த மாதம் ஹைக் வந்து ஒரு 3 சேர்த்து வச்சிருப்பாங்க, அந்த மாதிரி வந்து 21 சேர்த்து வச்சிருக்காங்களா, கிட்டத்தட்ட அதுவே 3-4 lakh அப்படின்ட்டு வருது. ஸோ இந்த அமௌண்ட் எல்லாம் வந்து கணக்கிலேயே இல்லை, இந்த மாதிரி வந்து நாங்கள் பிடிக்கல அப்படின்ற மாதிரிலாம் வந்து கவர்மெண்ட் சொல்கிறாங்க அப்படின்றது எதிர்த்து தான் வந்து அவங்க ஸ்ட்ரைக் பண்ணாங்க. இது வந்து சுப்ரீம் கோர்ட் கிட்ட அவங்க கன்வே பண்ணாங்க. அதுக்கு என்ன பண்ணாங்கன்னா, கவர்மெண்ட் சரி ஓகே நாங்கள் இதெல்லாம் பார்க்குறோம் பார்த்துட்டு அவங்க சரி பண்ணுறோம் அப்படின்னாங்க. அந்த மதுரை ஹைகோர்ட் என்ன பண்ணாங்கன்னா, சரி ஓகே நீங்கள் வந்து இந்த கேஸை வாபஸ் வாங்கிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஸ்ட்ரைக்கெல்லாம் இல்லாமல் போய் பண்ணுங்கள் உங்கள் வேலையை பாருங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்ட்டு ஹைகோர்ட் சொல்கிறதுக்கு ஏற்ற மாதிரி இவங்களும் வந்து டீச்சர்ஸ் எல்லாமே வந்து ஸ்ட்ரைக்கை கேன்சல் பண்ணிட்டு வந்துட்டாங்க. ஆனால் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு வந்து அவங்க இன்னும் டைம் தான் கேட்டிருக்காங்களே தவிர, கவர்மெண்ட் அதுக்கேற்ற மாதிரி எந்த விதமான ஒரு ஆக்டும் எடுக்கலை, எந்த ஸ்டெப்பும் எடுக்கலை. அதனால தான் என்ன பண்ணால் இப்போ கண்டினியூஸாக 4 வந்து 22 வந்து 4 வந்து இது பண்ணிட்டுருக்காங்க. இப்போ என்ன பண்ணனா, தற்காலிகமாக வந்து டீச்சர்ஸ் கொடுக்குறோம் 7500 சேலரி அப்படின்றது வந்து 10,000 மாறிச்சு. இப்போ வந்து கம்பல்சரி வந்து டீச்சர்ஸ் எல்லாமே 26th அன்னைக்கு வந்து ஸ்கூல்ஸ் போய் ஆகணும், அப்படி போகல அப்படின்னா வந்து அவங்களுக்கு வந்து 17B அப்படின்ற ஒரு செக்ஷன் கீழே வந்து கேஸ் போடப்படும். ஏன்னா வந்து தேசிய கொடி வந்து ஆய்ஸ் பண்ணுறது டீச்சர்ஸ் கம்பல்சரி இந்த ஸ்கூலில் பண்ண, அப்படி பண்ணலன்னா அது அவமதிச்ச மாதிரி இருக்கும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதில் என்ன பண்ணுறாங்கன்னா, கோர்ட் வந்து என்ன பண்ணாங்க, நீங்கள் வந்து போய் அதாவது ஸ்ட்ரைக் வேண்டாம் அப்படின்ட்டு போக சொல்லியும் வந்து அவங்க கேட்காம ரிட்டர்ன் வந்து இங்கே ஸ்ட்ரைக் பண்ணிகிட்டே இருக்காங்க அப்படின்றதுனால கோர்ட் அவமதிச்ச மாதிரி இருக்கும் அப்படின்னு வந்து கவர்மெண்ட் வந்து அவங்ககிட்ட சொல்கிறாங்க. ஆனால் கோர்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த மாதிரி எதுவுமே இல்லை, அவங்க வந்து ஸ்ட்ரைக் பண்ணுறோன்னு எங்ககிட்ட சொல்லலை, அவங்க வந்து வந்தாங்க நான் சொல்லி அனுப்பிச்சேன், ஆனால் கவர்மெண்ட் நீங்கள் தான் வந்து அவங்களுக்கு என்ன ஆன்சர் பண்ணல அப்படின்ட்டு என்ன பண்ணாங்கன்னா, அந்த ஹைகோர்ட் வந்து டீச்சர்ஸுக்கு சப்போர்ட் பண்ண மாதிரி பண்ணாங்க. ஸோ இதில் டீச்சர்ஸ் மட்டும் பாதிக்கப்பட்டாங்களா அப்படின்னா, டீச்சர்ஸ் மட்டும் பாதிக்கப்படல, இது கூட வந்து பல
அரசாங்க ஊழியர்கள் எல்லாருமே வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருமே ஒட்டுமொத்த ஒன்று சேர்ந்து அரசாங்க ஊழியர்கள் அப்படின்னா அந்த விஏஓ அப்படிலாம் இருக்க வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர்ஸ் அப்புறம் அந்த மாதிரி நிறைய பேர் நிறைய கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் எல்லாமே வந்து சேர்ந்து இது எல்லாமே போராட்டத்தை நடத்திட்டு இருக்காங்க. ஓகே, இது வந்து இவ்வளோ போராட்டம் நடந்துட்டு இருக்கு. இந்த போராட்டம் எல்லாமே நடந்துட்டு இருக்கும்போது இதில் பாதிப்புகள் யாருக்காக அப்படின்னா, அவங்க சொன்ன மாதிரி ஓகே எனக்கு இவ்வளோ காசு வரல, நம்ம சம்பாரிச்ச காசு நம்ம வச்ச காசு நம்மளுக்கு யாரும் கொடுக்கல அப்படின்ற நம்மளுக்கு அந்த கோவம் வரதான் செய்யும், நம்மளுக்கு அந்த வேதனை இருக்க தான் செய்யும், அதுக்காக நம்ம போறதுல தப்பே இல்லை. ஆனால் இது இந்த நேரம் அப்படின்றது போராடுறதுக்கான இந்த நேரம்ன்றது சரியா அப்படின்னா, டீச்சர்ஸ் சைட்லேருந்து பார்க்கும்போது இந்த நேரத்தில் போராடினா மட்டும்தான் வந்து கவர்மெண்ட் இவங்களுக்கு கொடுப்பாங்க. ஏன்னா இது எக்ஸாமினேஷன் டைம் முடிஞ்ச அளவுக்கு வந்து ஓகே பண்ணி ப்ராப்ளம் சால்வ் பண்ணதான் கவர்மெண்ட் பார்க்கும் அப்படின்றது வந்து இவங்களுடைய நோக்கம். ஆனால் கவர்மெண்ட் வந்து கெடுபடியில் தான் இருக்காங்க, அந்த மாதிரி தர முடியாது அப்படின்ற ஒரு இதில் தான் இருக்காங்க. ஆனால் இதே டைமில் ஸ்கூலில் இருக்கிற அந்த ஒவ்வொரு ஸ்கூலில் படிக்கிற அந்த பசங்களோட நிலைமையை பாருங்கள். ஆல்ரெடி வந்து எதுவுமே 10% வந்து பாஸ் ரிப்போர்ட் பர்சன்டேஜ் தர்றதில்ல அப்படியேப்பட்ட இருக்கும்போது இந்த மாதிரி எக்ஸாம் டைமில் பப்ளிக் எக்ஸாம் வந்து நெருங்கிச்சு, பப்ளிக் ப்ளஸ் டூக்கெல்லாம் ப்ராக்டிகல் ஸ்டார்ட் ஆகுது, இந்த மாதிரி நேரத்தில் டீச்சர்ஸ் நம்ம ஸ்ட்ரைக்கில் இருந்தால் அவங்க எப்படி படிப்பாங்க, அவங்களுடைய ஃபியூச்சர் என்னாகும், அவங்களுடைய லைஃப் என்னாகும், இவங்களுடைய பிரச்சனைக்காக இவங்க மார்க் கம்மியாக எடுத்தால் அடுத்த ஃபியூச்சரில் இவங்களுடைய லைஃப் என்னாகும், பசங்களுடைய லைஃப் என்னாகும் அப்படின்றது தான் வந்து ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. இதில் இன்னொரு விஷயம், இது வந்து ஒரு ஆஃப் நம்ம டீச்சர் சைடு இந்த நியாயம், அவங்க என்ன பண்ணுறாங்க என்ன போராடுறாங்க எல்லாத்தையுமே நம்ம பார்த்தோம். இப்போ அடுத்த ஒரு ஆஃபில் என்ன பார்க்க போகிறோம்னா, நார்மலாக ஒரு ப்ரைவேட் செக்டர் எடுத்துக்கோங்களேன், ப்ரைவேட் செக்டருக்கு வந்து இவங்களாச்சும் வந்து கவர்மெண்டாச்சும் வந்து ஸ்ட்ரைக் பண்ணுறாங்களோ வேணுன்றதை வாங்கிக்கிறான்னு கேட்குறாங்க. ஆனால் ப்ரைவேட் செக்டரில் வந்து அந்த மாதிரி ஸ்ட்ரைக் அப்படின்னு ஒன்று நடந்துச்சுன்னா அவங்க வேலை விட்டே தூக்கிடுவாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. அதுக்கப்புறம் இவங்க ப்ரைவேட் செக்டரில் வந்து அந்த 8 hours அப்படின்னா அந்த 8 hours வந்து கம்பல்சரியாக வேலை பார்ப்பாங்க, இன்ட்டு அவுட் எல்லாமே 8 hours கரெக்டாக இருக்கும், அவங்க பஞ்சுவாலிட்டியாக இருப்பாங்க, லீவ்ஸ் எல்லாம் கம்மி, எல்லாமே கரெக்டாக இருக்கும். ஆனால் இந்த டீச்சர்ஸ் கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸ் அப்படின்றவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க இஷ்டத்துக்கு வருவாங்க, அவங்க இஷ்டத்துக்கு போவாங்க, ஒரு பஞ்சுவாலிட்டி கிடையாது, எதுவுமே கிடையாது. அப்படி இருக்கும்போது அவங்கள விட கிட்டத்தட்ட வந்து 3% வந்து அதிகமான சம்பளத்தை தான் வந்து கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் வாங்குறாங்க, டீச்சர்ஸ் வாங்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ இன்னொரு விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து ப்ரைவேட் ஸ்கூல்ஸோட கம்பேர் பண்ணால் ப்ரைவேட் ஸ்கூலில் வாங்குற டீச்சர் பார்த்தோம்னா 15,000 அப்படின்றது தான் வந்து அவங்களுக்கு பெரிய விஷயமாக இருக்கும். 15-25,000 அப்படின்றது தான் வந்து ஹையஸ்ட் சேலரி. ஆனால் இங்கே பார்த்தோன்னா 70-1 lakh அப்படின்றது தான் அதிகமாக சேலரி. அப்படி சேலரி வாங்கியும் அந்த கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற அந்த ஸ்டூடெண்ட்ஸோட நிலைமை என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு கேரே இல்லாத மாதிரி தான் இருக்கும், நமக்கு என்ன அப்படின்ற மாதிரி ஒரு சர்டன் சுச்சுவேஷனாக தான் இருக்கும் அப்படின்ற நிலமையில தான் இருக்காங்க. ஆனால் ப்ரைவேட் ஸ்கூலில் இருக்கிறவங்க அவ்வளோ வாங்கியும் வந்து ஒரு கேர் கொடுக்குறாங்க, எதுக்காகனா அந்த நேமை காப்பாற்றுக்காக. இப்போ வந்து எத்தனையோ ப்ரைவேட் டீச்சர்ஸ் வந்து ரெடியாக இருக்காங்க, இவங்க கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து ஆல்டர்னேட்டாக வந்து ஒரு 20,000 கொடுத்தாலே போதும் நாங்கள் வந்து சொல்லித்தரோம் அப்படின்ற ஒரு நிலைமைக்கு, ஏன்னா வேலை இல்லாத திண்டாட்டம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இவ்வளோ சேலரி வாங்கியும் அவங்க வந்து எதுக்காக போராடும் அப்படின்றது வந்து டீச்சர்ஸ்க்கு ஆப்போசிட் சைட்லேருந்து நின்று பார்த்தோன்னா நம்மளுக்கு நல்லாவே புரியும். அது இந்த நேரத்தில் பசங்களோட லைஃப் பாதிக்கப்படக்கூடிய நேரத்தில் பார்த்தா நம்மளுக்கு வந்து தெரியும். அது மட்டும் இல்லாமல் நம்ம டீச்சர்ஸை விட்டுருங்க, மற்றவங்களாம் எடுத்துக்கும் போது அவங்க சம்பளத்தை தவிர வந்து எத்தனையோ எந்த ஒரு வேலைன்னு போனால் அதுக்கு லஞ்சம், இதுக்கு லஞ்சம்ன்ற ஒரு லஞ்சமாக வாங்கிட்டு தான் வந்து எல்லா வேலையும் நம்மளுக்கு பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்போது அவங்கெல்லாம் வந்து இந்த நேரத்தில் இந்த ஸ்கூல் எக்ஸாம் டைம்ஸில் வந்து இதை பண்ணுறது சரியா தவறா அப்படின்றத வந்து நீங்கள் தான் வந்து கமெண்ட்ஸில் கொடுக்கணும். அண்டு இதுதான் அந்த ஜாக்டோ ஜியோ அமைப்பு அப்படின்றதுடைய மொத்த கோரிக்கை போராட்டம் எல்லாமே. ஸோ இதுதான் அந்த பிரச்சனை இதனால் ஓடிக்கிட்டு இருக்கு, இதுக்கு ஒரு முடிவே இல்லாமல் தான் போயிட்டுருக்கு. அவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க, நீங்கள் எல்லாருமே வந்து கண்டிப்பாக வந்து ரிட்டர்ன் போய் ஆகணும் ஸ்கூல்ஸ்க்கு, அப்படி போகல அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வேலைகள் நிறுத்தப்படும் அப்படின்ட்டாங்க. முதல்ல ஸ்ட்ரைக் பண்ணும்போது என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஸ்ட்ரைக் பண்ணுற அந்த நாளுக்கான சம்பளங்கள்லாம் கிடைக்காது அப்படின்ற மாதிரி வந்து கன்ஃபார்மாக சொல்லிட்டாங்க. ஸோ இது கவர்மெண்ட் என்ன ஸ்டெப் எடுக்கும்போது, டீச்சர்ஸ் என்ன முடிவு பண்ண போகிறாங்க, இல்லை ஜாக்டோ ஜியோ அமைப்பு வந்து என்ன ஒட்டுமொத்தமாக முடிவு எடுக்க போகிறாங்க அப்படின்றது வந்து யாருக்குமே தெரில. ஆனால் இதில் வந்து ஸ்டூடெண்ட்ஸோட லைஃப் வந்து பயங்கரமாக ஸ்பாயில் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். இதில் வந்து ஒரு சில வாலண்டியர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்தந்த ஊரில் இருக்க அந்த கவர்மெண்ட் ஸ்கூலில் நான் கிளாஸ் எடுக்கிறேன் பசங்களுக்கு அப்படின்ட்டு வாலண்டியர், அவங்களுக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லைனாலும் அவங்க போய்ட்டு கிளாஸஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் அங்கே நடந்துட்டுருக்கு. நீங்கள் வந்து வாங்குற சேலரி வந்து உங்களுக்கு போதுமா போதாதா அப்படின்ற விஷயம்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் தயவு செஞ்சு வந்து ஸ்டூடெண்ட்ஸோட லைஃப்பில் கேர் பண்ணிவிட்டு முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஸ்ட்ரைக்கை வந்து ஸ்ட்ரைக்கை தனியாக, அதுக்கு அடுத்து எக்ஸாமினேஷன்லாம் முடிஞ்ச பிறகு கூட நீங்கள் வச்சுக்கோங்க, கண்டிப்பாக போராடுங்க. ஏன்னா உங்களுக்கான காசுக்காக நீங்கள் போராடுறீங்க, அது தவறே கிடையாது. ஆனால் ஒரு நியாயம் இருக்கட்டும், பசங்களோட லைஃப்பில் விளையாடாதீங்க அப்படின்றத ஒரு சின்ன ரிக்வஸ்ட்டை கொடுத்து உங்களுக்கான கருத்தை வந்து கமெண்ட்ஸில் கீழே பதிவு பண்ணுங்க அப்படின்றத சொல்லிவிட்டு, இதை வந்து உங்களுக்கு சரின்னு படிச்சுனா தெரிஞ்சுக்கினீங்க அப்படின்னா மற்றனோட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் சி யூ இன் அனதர் வீடியோ. டில் தென், டேக் கேர், பை பை.